ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் கூட சொல்லி சொல்லலாம். யார் யாருக்கு அப்படின்னா வந்து 1/4/2003 2018 வரைக்கும் 15 நோட்டீஸ் வந்த நோட்டீஸ் வர இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் இது பொருந்தும். அதனால் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னா வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள செயற்பொறியாளர் அலுவலகத்திலையும், தமிழ்நாடு முழுக்க செயற்பொறியாளர் அலுவலகத்திலையும் வந்து ஒரு கேம்ப் மாதிரி ஒன்று நடக்குது. ஸோ அந்த கேம்ப்பில் நீ உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு நோட்டீஸ் வரல, ஒருவேளை உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்கொயரிஸ் நடக்குது. ஸோ என்னென்ன ஸ்கீமுக்கு நம்ம போய் பார்க்கலாம், நோட்டீஸ் வந்தவங்க வராதவங்க அங்கே போயிட்டு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டிஎன்இபி சம்மந்தமாக நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் வந்து வேறு எந்த சேனலில் மேக்ஸிமம் இருக்காது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். ஸோ நண்பர்களே, ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள செயற்பொறியாளர் அலுவலகத்தில் வந்து ஒரு கிரீவன்ஸ் மாதிரி கூற ஒரு குறைதீர்ப்பு முகாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு முகாம் மாதிரி ஒன்று நடக்குது. ஸோ அந்தந்த மாவட்டத்தில் உள்ள செயற்பொறியாளர்களும் சரி, மேற்பார்வை பொறியாளர்களும் சரி, பேப்பர் நியூஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேப்பர் நியூஸில் கொடுத்ததில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாளைக்கும் நாளை மறுநாளும் வந்து செயற்பொறியாளர் அலுவலகத்தில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் இது நடக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ என்னுடைய பகுதி திருச்சிங்கிறதுனால திருச்சியில் உள்ள அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு நான் படிச்சு காட்டிறேன். அதுல என்னென்ன பண்ண போறாங்கன்றத சொல்லிறேன். சோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதே மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது இல்லாம இது கொரோனா அந்த கட்டுப்படுத்தலுக்காக வந்து லாக் டவுன் போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால இந்த முகாம்கள் வந்து சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நான் கூட ஆரம்பத்துல 100,000 மின் இணைப்புங்கிறது வந்து இது வந்து கண்டிப்பா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இழுக்கடிச்சிருவாங்க போல, அவ்வளவு லேட்டா தான் கொடுக்க முடியும், அவ்வளவு மின் இணைப்பு இருக்கு, ஒரு செக்ஷனுக்கு அவ்வளவு வரும் அப்படின்னு நினைச்சேன். சோ இவங்க பண்ற அந்த ஒரு முன்னெடுப்புக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே எல்லாத்துக்குமே வந்து சர்வீஸ் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்துடும். நார்மலா வந்து ஒரு சர்வீஸ் வந்து அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் ஒரு சாதாரண தட்டல் ஸ்கீம்ல வருதுனாவே கொஞ்சம் காலதாமதம் ஒரு 6 மாசம் வரைக்கும் எடுத்துக்கணும். இந்த 100,000 சர்வீஸ்ல எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பும் கூட. ஸோ இப்போ திருச்சி மாவட்டத்தில் வெளியாக இருக்கிற அந்த செய்தி துணுக்கும் அந்த திருச்சி மாவட்டத்தில் மேற்பார்வை பொறியாளர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நியூஸையும் உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறேன். ஸோ இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இலவச விவசாயம் எனக்கு பதிஞ்சனை எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுடைய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் இந்த கேம்ப் நடக்குதான்னு நீங்கள் வந்து இன்னைக்கு பேப்பர் கட்டிங்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கோ நாளை மறுநாளோ உள்ள உங்களுடைய இன்னைக்கோ உங்களுடைய லோக்கல் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் நாளைக்கு நாளை மறுநாளும் உங்களுடைய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த பேப்பர் கட்டிங்ஸில் வந்து அந்த பேப்பர் நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களை நான் வாசித்து காட்டுறேன். இது வந்து தினமலர்னு நினைக்கிறேன் அந்த பேப்பர்ல வந்தது. ஸோ தமிழகம் முழுவதும் 100,000 விளையல் அவசாயம் மின் இணைப்புகள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி திருச்சி மண்டலத்தில் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மின்பகிர் வட்டத்திற்கு உட்பட்ட நகரியம், கிழக்கு, ஸ்ரீரங்கம், மணப்பாறை, ஆல்குடி, துறையூர், முசிறி ஆகிய மின்கோட்ட அலுவலகங்களில் விவசாயத்திற்கான மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்துள்ளவர்கள் சாதாரண முன்னுரிமை பிரிவில் 2003 முதல் 2013 வரை 10,000 வந்து 2014 மார்ச் வரை 25,000 50,000 2018 மார்ச் வரை விண்ணப்பம் பதிவு செய்துள்ளார்கள். வரும் 6, 7, 11 தேதிகளில் சம்பந்தப்பட்ட கோட்டா அலுவலகங்களில் சென்று மின் இணைப்பு பெற அனுமதி பெறலாம் என வாரிய திருச்சி மேற்பார்வை பொறியாளர் வீரமுத்து அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேற்பார்வை பொறியாளர் கொடுத்துருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டது என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து உங்களுக்கு நான் அது சின்னதாக ஒன்று காட்டுறேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவங்களுக்காக உங்களுக்காக அந்த நியூஸ் வந்து சொல்லிடுறேன். என்னன்னா திருச்சி மின் பகிர்மான வட்டத்தில் வந்து ஒவ்வொரு அது என்னென்ன அங்கே என்ன ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து மின் இணைப்புக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் பெயர் மாற்றம், சர்வே எண் மாற்றம் செய்து கொடுக்கும் விண்ணப்பதாரர்கள் மின் இணைப்புகளுக்கான முன்னுரிமையை பதிவு செய்யவும் அந்தந்த கோட்டா அலுவலகங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது திருச்சி, லால்குடி, துறையூர், நகரியம், திருச்சி, இந்த மணப்பாறை இதுலலாம் வந்து இங்கே இந்த ஏரியாவெலாம் என்ன நடக்குதுன்னா வந்து இந்த நான் சொன்ன டேட்டில் 6, 7, 11 காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த 3 நாளும் நடக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்கு உட்பட்ட நண்பர்கள் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் அங்கே லோக்கலில் திருச்சி மாவட்டத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பகிர்ந்துக்குவாங்க.
ஸோ மற்ற மாவட்டத்தில் உள்ள நண்பர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய செயற்பொருள் அலுவலகத்தை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இது கொரோனா காலகட்டங்கிறதுனால வந்து நீங்கள் செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு போக முயற்சி பண்ணியும் பாருங்கள். ஏன்னா வந்து இதில் உங்களுடைய ஏங்கிட்ட நீங்கள் கேட்க நினைச்ச சந்தேகங்கள், நான் உங்களுக்கு சொன்ன சந்தேகங்கள் வந்து நிபர்த்தி இல்லாத பட்சத்தில், சாட்டிஸ்ஃபைட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நேரில் அங்கே தொடர்பு கொண்டும் கேட்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு பெயர் மாற்றம் பண்ணுறது, ஒரு வெல் சேஞ்ச் பண்ணுறது, ஒரு சர்வே சேஞ்ச் பண்ணுறது, ப்ளஸ் வந்து நான் ஒருத்தன்ட்டு நிலம் வாங்கியிருந்தேன் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, என்னுடைய தகப்பனார் பேரில் பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க அதை எப்படி நான் என்னோட பேருக்கு நான் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய முழுமையான சந்தேகங்களை ஒரு முகாம் மாதிரி நடத்தி அந்த முகாமில் உங்களுக்கு தீர்த்து வைக்க போகிறாங்க. ஸோ அந்த முகாமில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிவுக்கு உட்பட்ட எல்லா ஏயும் வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும், இப்போ இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனை இருக்குது, இது உங்களுக்கு சர்வீஸ் நடத்தி இவ்வளோ நாளாகும் அப்படின்ற மாதிரியான முழு தகவல்களும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சது. ஸோ உங்களுடைய பிரிவு அலுவலகங்களில் நீங்கள் இன்றைக்கி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னு கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நாளைக்கு காலையிலையும் நாலாண்டரைக்கு காலையிலையும் நீங்கள் அந்த வியாழன் வெள்ளி அந்த தேதிகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது இல்லாமல் ஒரு சில மாவட்டத்தில் நடந்துக்கிட்டதை வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தருமபுரி மாவட்டத்தில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சின்னதாக ஃப்ளெக்ஸ் மாதிரியே அடிச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்கும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் அங்கே தொடர்பு கொண்டு நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் பயன்பெற்று உங்களுடைய முன்னுரிமை திட்டம் எந்த இதில் இருக்குது, உங்களுக்கு உண்மையாலுமே சர்வீஸ் வந்திருக்குதா, நோட்டீஸ் ஏன் இன்னும் வரல, நோட்டீஸ் வரது எவ்வளோ நாள் ஆகும், நோட்டீஸ் வந்தால் தான் எங்களால் மின்னணைப்பை பெற்றுக்க முடியுமா, 301 சர்வீஸ் இருக்குது அதை நாங்கள் எப்படி நாங்கள் மின்னணைப்பாக மாற்றிக்கிறது போன்ற எல்லா சந்தேகங்களும் நீங்கள் அந்த பிரிவு அந்த கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் நடக்கிற அந்த முகாமில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சோ இது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ வேற எதுவும் நண்பர்களே வேற எதுவும் ஷேர் பண்ணல, இந்த வீடியோ இந்த விஷயத்த உங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். சோ இது வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. சோ நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.